உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல வெற்றிகளை இன்னும் பல விதங்களிலே நாங்கள் தேற்றப்படத்தக்கதாய் ஆற்றப்படத்தக்கதாய் எங்களுடைய சோர்வுகள் நீங்கத்தக்கதாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தையை கொடுக்கிற அடியேனை உங்களுடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய மாம்சத்திலோ ஆண்டவரே, என்னுடைய சொந்த புத்தியிலோ ஆண்டவரே நான் பேசிவிடாதபடி கர்த்தாவே, உம்முடைய வழிநடத்தலோடு கர்த்தாவே இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கத்தக்கதாய் கர்த்தருங்களை அடியனுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் வெளிப்படுகிற அந்த ஆலோசனைகளுக்கு விட்டு கொடுக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தர். இந்த நாளும் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன், உம்முடைய வார்த்தையை இந்த நாளும் எங்கள் எல்லாருக்குள்ளும் மகிமைப்படுத்த பிறக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த தேற்றுதலின் ஆண்டிலே நாங்கள் எப்படியாக தேற்றப்படலாம், அல்லது கர்த்தர் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதங்களை செய்து, அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து, எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வான நிலைகளுக்குள்ளே நடத்தி, கர்த்தர் எப்படி எங்களை தேற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இதுவரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் பேசுகிற அந்த ஆலோசனைகளுக்கு நானும் நீங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் என்பதை வேதத்தில் இருந்து நாங்கள் அநேக சம்பவங்களை நாங்கள் இந்த இடத்திலும் சொல்லுகிறோம். நீங்களும் கூட தியானிக்கும் பொழுது அதை படித்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு அவர் போதிக்கிறார். அதனால் தான் சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்ப காட்டுவேன், சொல்லுவேன். அப்ப காட்டினால் நாங்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும், சொன்னால் நாங்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உண்மையாக எங்களோடு இரக்கமுள்ள தேவன், நேசித்து அன்போடு எங்களை எப்பொழுதுமே எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அவர் தன்னுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் தான் எங்களோடு அந்த அந்த நன்மையான காரியங்களை எங்களை தேற்றும்படியாக கர்த்தர் எங்களுக்குள்ளே கொண்டு வருவார். ஆமேன். ஆகவே இப்படியாக சொல்லுகிற தேவனிடத்திலே எங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நாங்கள் உண்மையாக இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதமான காரியம்தான். ஆனால் முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த முழுமையான ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தான் நாங்கள் வேதத்திலே பல தேவனுடைய மனிதர்கள் சொல்லும் பொழுது, அங்கே நெகேமியா சொல்லும் பொழுது கூட, உம்முடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிருபியையும் உடன்படிக்கையும் காக்கின்ற என்று சொல்லுகிறார். அப்படியாக தானியேலும் கூட அதை சொல்லுகிறார். அதே போல நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய வார்த்தையை மறுதலியாமல் என்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டபடினால், அதை காத்து கொண்டபடினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் எங்களை எல்லாரையும் இந்த ஆண்டிலே தேற்ற வேண்டும். பல விதங்களிலே தேற்று என்றால் வார்த்தை மூலம் இல்ல, கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியம், எதிர்பார்க்கிற காரியம், சோர்ந்து போய் இருக்கிற நிலைகளிலே ஒரு பலனை கொண்டு வரத்தக்கதான நிலைகள், உயிர்ப்பிக்கப்படத்தக்கதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். அவர் நிச்சயமாய் வாக்கு தத்தம் செய்த தேவன், உண்மை உள்ளவர். ஆமேன், அல்லேலூயா. ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன தேவனுடைய அந்த வாக்கு தத்தம் அது உண்மை உள்ளது. ஆமேன். ஆனால் இவைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அதனால் தான் திருப்ப திருப்ப நான் சொல்வதென்று, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். ஆமேன். இதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அல்லது இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கூட அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லப்படவில்லை.
வாசிக்கிறவர்களுக்கும் சொல்லப்படவில்லை, அதை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நீங்கள் யாக்கோப்பு புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை நான் உங்களை வாசித்து நான் நேரடியாக தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்கிறேன். யாக்கோப்பு 1:22-24 வரைக்கும் பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் பேசும் பொழுது உண்மையாக எங்கள் எல்லாருக்குள்ளும் ஓ இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை தரும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேற்றுதலை கொண்டு வரும் என்று சொல்லி உணர்ந்தாலும் அதை நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் எப்படியாக அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு வாசியுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆமென். பாருங்கள், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த சொல்லுகிறார், என்னத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து விட்டு அவிட விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். அல்லேலூயா. பார்க்கிறோம், கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய முகம் தெரியுது. சில வேளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே சில உந்துதல்கள், சில விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற சில விடயங்கள் தெரியுது. ஆனால் அதை நாங்கள் செய்யாமல் விடும் பொழுது எப்படி கண்ணாடியில் எங்களுடைய சுபாவ முகத்தை எங்களுடைய முகத்தை பார்த்து விட்டு அங்காலே போனவுடன் மறக்கிறோமோ அதற்கு நாங்கள் ஒப்பா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருக்காக தேவனுடைய வார்த்தை, எந்த மனுஷன் வார்த்தை இல்லை, இது செல்வம் இதுல இருந்து பேசுகிறார் என்று சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தையைத்தான் பேசுகிறேன். வேற வார்த்தைகளை பேசினால் நிச்சயமா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆமேன். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது எங்களுடைய எங்களை நாங்கள் விட்டு கொடுத்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. 2 34:27 கூட ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2:34-27 இதை ஏன் சொல்லுகிறேன், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவுத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், கேட்கிறோம் தான், எல்லாம் சில வேளைகளை உணர்த்தப்படுகிறது தான், ஓ இப்படி நடக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் உணர்த்தப்படுகிறோம். ஆனால் போனவுடன் அதை மறந்து விடுகிறவர்களாக, அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதை வாசியுங்கள். 34:27 இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், அதிலே திருப்ப வாசியுங்கள். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி. பாருங்கள், இருதயம் முதல். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இது நாங்கள் அவர் எப்படியாக அவருக்கு எப்படியாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த இருதயம் கடினமா இருக்குமா இருந்தால் இந்த வார்த்தை கிரியை செய்யார். இருதயம் விட்டு கொடுக்கும், இருதயத்திலே எங்களுக்கு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இளக வேண்டும், இருதயம் இளக வேண்டும். ஆமென். பாருங்கள், வாசிங்கள். உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இதன்படி இந்த வார்த்தையின் பிரகாரம் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டது போல அவர் எப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அங்கே அந்த அது குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை கேட்கையில் அவருடைய உன் இருதயம் உலகி அந்த அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்ன பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு இருதய கடினத்தோடு என்னதான் நடக்கட்டும் என்று விடவில்லை. அவன் இளகி கர்த்தருக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே தன்னை தாழ்த்தி பணிந்து தேவனுக்குள்ளாக அவன் ஜபித்த அந்த ஜபத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அந்த ஜபத்தை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நானும் என்ன திருப்ப திருப்ப என்னத்தை சொல்ல வர்றேன் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு
உங்களை விட்டு கொடுக்கும்படியாக எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்தோம், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 8:30 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். அந்த வார்த்தை உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 8:30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு அருகே இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இயேசு பிதாவாகிய தேவனுடைய ஒரு செல்ல பிள்ளையாய் அவர் அருகிலே இருந்தது மாத்திரமல்லாமல் அவருக்கு நித்தம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இருந்து, அதுக்கு அடுத்த காரியம் சொல்லுகிறது, எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தார். ஆமென். மூன்று விதமான காரியங்களில் பிதாவாகிய தேவனுடைய தேவனுக்கு அருகாக செல்ல பிள்ளையா இருந்தார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது, அருகாக செல்ல பிள்ளையா இருந்தார். அவர் செல்ல பிள்ளையாய் இருந்தது மாத்திரம் அல்லாமல் அங்கே சொல்லப்படுகிறது, நித்தம் அவருக்கு அவருடைய மனம் எவ்வளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமோ, அல்லது அவருடைய மனதை எப்படி அங்கே மகிழ வைக்க முடியுமோ, அப்படியாக இருந்த பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தார் என்று சொல்லி. ஆமேன். ஆகவே அன்றைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும், அன்று இயேசு எப்படியாய் பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையாய் அருகில இருந்து அவருடைய மனம், பிதாவாகிய தேவனுடைய மனம் மகிழத்தக்கதாக வாழ்ந்தது போல நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. ஆமேன். அவர் தேவனுடைய மனதை நாங்கள் மகிழ வைக்கிறவர்களாக, அல்லது மகிழ்ச்சியாக்குறவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது, அங்கே இயேசு எப்படியாக அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தது போல நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால், இந்த ஆண்டு தேற்றுதலின் ஆண்டு என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய அந்த தேற்றுதல்களை, கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஆகவே தேவனுடைய மனம் மகிழத்தக்கதாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும், மனம் நோகத்தக்கதாய் நானும் நீங்களும் வாழக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நான் இந்த வார்த்தையின் சில வெளிப்பாடுகளை சொல்வதற்கு முன்பு, இந்த உலகத்திலே கூட நானும் நீங்களும் அநேகர் எங்களுக்கு எங்களே நாங்களே எங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக, எங்களுடைய மனம் மகிழ வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு பிரியமானது எங்கெல்லாம் சில வேளைகளில் போயிருப்போம், என்றால் எங்களுடைய மனம் ஒரு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு போயிருப்போம், பல காரியங்களை செய்திருப்போம், இன்னுமாக ஏதாவது எங்களுக்கு தேவையான காரியங்களை வேண்டி நாங்கள் வைத்திருப்போம். இப்படி என்றால் எங்களுடைய மனம் மகிழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நாங்களே இப்படி ஒரு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணினது உண்டு. எல்லாரும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளாக இருக்கிறது. ஆமேன். அதே போல நாங்கள் மற்றவர்களை ஒரு மன மகிழ்ச்சியாய் வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு மன மகிழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் பல விதங்களிலே நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். இது குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் மனைவிக்கு எது மனம் மகிழும் என்று சொல்லி அந்த மனைவிக்குரிய காரியங்கள், மனைவி எதிலே மனம் மகிழுவா அல்லது மகிழ்ச்சியா இருப்பா என்று சொல்லி சாரி எடுத்து கொடுக்கிறதோ, அல்லது வீட்டிலே வேலை செய்கிறதோ அவ அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். அதெல்லாம் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடா, இது நான் வித்தியாசமா நினைக்க கூடாது. அப்படியாக அப்படியாக ஒரு மனைவியை மகிழ்ச்சி படுத்த வேண்டும், மனைவிக்கு மனைவியினுடைய மனம் மகிழ வேண்டும் என்று சொல்லி அநேக கணவன்மார் அப்படி செய்வதுண்டு. அதே போல மனைவியும் கணவனுக்கு எது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், மனம் குளிரும், மனம் மகிழும் என்று சொல்லி எவ்வளவு பல காரியங்களை அநேகர் செய்திருக்கிறோம். ஆமேன். இது நானும் ஒரு குடும்பஸ்தன் என்றபடியால வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஆமேன்.
ஆகவே எல்லாருக்கும் உண்டு. ஆமென். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கேது மனமகிழ்ச்சி என்று சொல்லி அப்படியாக எல்லாம் நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். அதே போல நண்பர்கள் நண்பர்களுக்கு கூட எது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உலகத்திலே என்று சொன்னால் போத்தில் வேண்டினால் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லி அப்படி மகிழ்ச்சிப்படுத்தத்தக்கதாக பல காரியங்களை செய்கிறார். நான் ஏன் சொல்றேன்டா, இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு அல்லது இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அப்பொழுதுதான் எங்களுக்குள்ள வரும். ஆமாம், என்றால் தேவனை நாங்கள் அவருடைய மனதை மகிழ வைக்க வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஆமேன். இப்படி சில வேளைகளிலே நண்பர்களை இப்படியாக அதாவது மனதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று பல காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், மனதை மகிழ்விக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் நான் இதை ஒவ்வொன்றை ஒன்றை சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பிள்ளையினுடைய மனம் மகிழும், மனம் அங்கே மகிழ்ச்சி ஆகும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு எதை எதையெல்லாம் வேண்டி கொடுத்திருப்போம், எதையெல்லாம் செய்திருப்போம். அதே போல பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம், ஆனால் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உலகத்திலே செய்வது போல குடித்து வெறித்து ஏதாவது காரியங்களை செய்துதான் மன மகிழ்ச்சி படுத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் வாழக்கூடாது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள், நான் சென்ற கிழமையிலும் கூட சொல்லியிருந்தேன், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமேன். நாங்கள் அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் சென்ற நாட்களிலும் பார்த்திரோம். எங்களுடைய ஆவியிலே மாத்திரமல்ல, எங்களுடைய வேதம் சொல்கிறது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க எங்களை நாங்களே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு அதாவது பிதாவாகிய தேவனுக்கு மனதை மகிழ்விக்கிற காரியம். ஆமேன். ஆகவே இன்றைக்கும் கூட பல விடயங்களில் இப்படி இப்படி சம்பவங்கள் இருந்தாலும் இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்த்த காரியம் கிடைக்க வேண்டும், அதனாலே ஒரு சோர்ந்து போய் ஒரு வேதனையோடு அல்லது பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் என்றால் அழுது கொண்டு இருக்கும் பொழுது சொல்லுவார்கள், சரி உனக்கு இந்த பொருளை வேண்டி தரலாம் அல்லது நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் நிறைவேற்றி தரலாம், சந்தோஷமாயிரு மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி சொல்வதும் கூட உண்டு. ஆமேன். இதே போலதான் வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அந்த ஆகாப் கீரை தோட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாபோத்திடம் கேட்ட பொழுது அவன் இறுதி வரைக்கும் கொடுக்க அங்கே சம்மதிக்கவில்லை. ஆனாலும் அங்கே ஜெசபேல் சொல்லுகிறா, நீ எழுந்து புசித்து நீ சந்தோஷம் ஆயிரு மன மகிழ்ச்சி ஆயிரு, உனக்கு அந்த தோட்டத்தை நான் உனக்கு பெற்றுத்தரலாம் என்று சொன்னதை நாங்கள் வேதத்திலே பார்க்க அதை வாசிப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21:7. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுனால் மற்றவங்கட மனதை அல்லது எங்கட மனதை எப்படி மகிழ்விக்கிறோம், இது இலகுவான காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவங்கள் தான். இன்றைய செய்திக்கு நான் இன்னும் விளக்கத்தை கொண்டு வரும்படியாக இதை சொல்லுகிறேன். அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். ஆமென். பாருங்கள், நான் சொன்னது போல அந்த நாபோத் எப்படியாக இந்த திராட்சை தோட்டத்தை நான் என் ஜீவன் போனாலும் தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது இவன் துக்கித்து அங்கே வேதனையோடு கவலையோடு இருந்த பொழுது யெசபேல் அந்த ஆகாப்பை நோக்கி சொல்லுகிறார், நீ இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், ஜெஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று. அல்லேலூயா. இப்படி கூட சிலரை மன மகிழ்ச்சி படுத்த வேண்டியதாய் மனம் மகிழ்விக்க வேண்டியதாக கூட அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னும் கூட சிலரை மன மகிழ்வித்து அதாவது எப்படி மன மகிழ்விக்கிறார்கள், இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி பெருமையாக அவர்களுக்கு கதைத்து அவர்களை மன மகிழ்வித்து மனதை மகிழ்விக்க பண்ணி அவர்களிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்கிறதை நாங்கள் வேதத்திலும் பார்க்கலாம். இன்னும் கூட நாளாந்த எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் இது நடக்கிற ஒரு காரியம். ஆமென். என்றால் ஏதாவது எனக்கு ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களை குறித்து இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி அல்லது அவரை பெருமையாய் கதைத்து இப்படியாக நடக்கிற சம்பவங்களும் உண்டு. இது ஒரு
रीतान सब कार्य आगे देवनुடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் எல்லாரும் மனமகிழ்ச்சியா எல்லோரும் இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரமே மற்றவர்களுக்கு நாங்கள் மனமகிழ்ச்சியாய் மற்றவர்களோடு இருக்க வேண்டும், மற்றவர்களை மனமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஆமென். என்றால் சாமுவேல் சொல்லும் பொழுது சொல்கிறார், வேதத்திலே சொல்லப்படுகிறது அங்கே எப்படி மனுஷருக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பிரியமாக நடந்தார்கள். ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் தேவனை நாங்கள் எப்படி மன மகிழ்ச்சிப்படுத்தலாம், அல்லது மனதை எப்படி மகிழ்விக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு பார்ப்போம். பார்த்து நாங்கள் சீக்கிரமாக கடந்து செல்லலாம். இன்றைக்கு நீதிமொழிகளை நாங்கள் வாசித்தது போல பிதாவாகிய தேவனுக்கு அருகே இயேசு செல்ல பிள்ளையாய் இருந்தார். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நித்தமும் அவருக்கு மன மகிழ்ச்சியாயிருந்து, அப்படி என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த வெளிப்பாடு அல்லது இயேசு பழைய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டார் அல்லது இருந்தார் என்பதற்கான ஒரு விடயம், பிதாவுக்கு எப்படி மனமகிழ்ச்சியாய் இருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே இதை இதற்கு நான் விளக்கத்தை சொல்றேன். வேதத்திலே நீங்க பார்ப்பீங்கன்றால் பிதாவாகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். ஆமேன். அந்த வார்த்தை தான் இயேசு என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வாசிப்போம். ஜோவான் புஸ்தகத்திலே எல்லாரும் நாங்கள் வாசிக்கலாம். ஜோவான் புஸ்தகத்திலே 1 யா ஜோவான் 1:1 வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். பாருங்க, ஜோவான் 1:1 சொல்லப்படுகிறது, நான் பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தார், அவர் அருகில இருந்தார். அவருக்கு எப்படி மனமகிழ்ச்சியா இருந்தார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் எதை விரும்பினாரோ, எதை சிருஷ்டிக்க வேண்டும் என்று அங்கே இயேசுவுக்கு சொன்னாரோ, அதை அவர் சிருஷ்டித்தார். அவர் மூலம்தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப வார்த்தை ஆதியிலே இருந்தது. இது குழப்பமில்லை, நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு அருகிலே செல்ல பிள்ளையா இயேசு இருந்தார். அந்த செல்ல பிள்ளையா இருந்த இயேசு பிதாவாகிய தேவனுக்கு எப்படி மனதை மகிழ்விக்கத்தக்கதாய் இருந்தார் என்று சொன்னால், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலம். ஆமேன். எப்படி கீழ்ப்படிந்தார் என்றால், பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் சிருஷ்டிக்கும்படியாக அவருக்குள்ளாக அங்கே இருந்ததோ அதை அவர் மூலமாகத்தான் செய்தார். வார்த்தை கொண்டு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்படி என்றால் இயேசுவை கொண்டு, இயேசுவின் மூலம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அங்கே அதன் பிரகாரம் தான் இயேசு அவருக்கு எப்பொழுதும் நித்தமும் மகிழ்ச்சியா இருந்தார். ஆமென். மனம் அவருக்கு மன மகிழ்ச்சியாகவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதிலே நாங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் இயேசுவினுடைய ஒரு செயற்பாடு அல்லது அவருடைய வழிநடத்தல் பிதாவாகிய தேவனோடு அங்கே இருந்தது என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அந்த வார்த்தை எப்படி மாம்சமாக அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தது போல ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக இயேசுவாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே எப்படி பிதாவாகிய தேவனுடைய மனதை இயேசு மகிழ்ச்சிப்படுத்தினார் அல்லது அவருடைய மனதை எப்படி மகிழ்வித்தார் என்று சொன்னால், இயேசுவினுடைய அந்த கீழ்ப்படிதலினாலே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் வேதத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல யோவான் 1:12 சொல்லப்படும், நாங்கள் எப்படி அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அங்கே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய எப்படி இயேசு
பிதாவாகிய தேவனுக்கு செல்லப்பிள்ளையாய் இருந்து பிதாவாகிய தேவனை மன மகிழ்ச்சி படுத்தினாரோ, மனதை மகிழ்ச்சி படுத்தினாரோ, மனதை மகிழ்வித்தாரோ, நாங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவருடைய மனதை நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எப்படி ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்திலே அவர் களி கூந்தேன் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களால் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். அதே போல நீங்கள் வேதத்திலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இயேசு மாம்சமாகி மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடும் இயேசு எப்பொழுதுமே பிதாவினுடைய மனதை மகிழ்வித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் யோவான் புஸ்தகத்திலே 8:28-29 வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 28:29 வசனம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். பாருங்கள், முதல் வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது எப்படி பிதாவுக்கு மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படியாக அவருடைய மனதை மகிழ்வித்துக் கொண்டே இருந்தார் என்பதை இந்த வேத பகுதிகளில் நாங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவுத்திற்கு அவர் இந்த பூமியிலே கடைசி சிலுவை மரணம் வரைக்கும் பிதாவை, அதாவது பிதாவுடைய மனதை மகிழ்வித்துக் கொண்டே இருந்தார். எவ்வளவோ பாடுகள் இருந்தது, எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே போனார். ஆனால் எந்த நிலையிலும் பிதாவாகிய தேவனுடைய மனதை நோக பண்ணவில்லை. அல்லேலூயா. ஆகவே இயேசு முதலும் எப்படி அவர் செல்லப்பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து அவருடைய சமூகத்திலே கழிகூந்தது போல இங்கே புதிய ஏற்பாட்டிலும் இயேசு மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட பிற்பாடும் எப்படியாக பிதாவாகிய தேவனுடைய மனதை, அவருடைய சித்தத்தை, அவர் எப்படி என்ன பிரியம் என்பதை அறிந்து அவர் இந்த பூமியிலே செயற்பட்டார் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது எப்படியான போராட்டங்கள் வந்தாலும் அங்கே பிதாவாகிய தேவனுடைய அந்த தேற்றுதல், அவருடைய வழிநடத்தல் அவரோட கூட இருந்தது என்பதை கூட இந்த வார்த்தை 28:28 நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படும். அதனால் இயேசு அவர்களை நோக்கி 29 சொல்லப்படுகிறது, என்னை அனுப்பினவர் என்னோடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் என்ன இந்த ரெண்டு சம்பவங்களையும் சொல்ல வருகின்றால், இயேசு அதாவது தேவனைடைய மனதை நாங்கள் எப்பொழுதுமே மன மகிழ்வித்து கொண்டு இருப்போமா இருந்தால், அவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு இருப்போமா இருந்தால், அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல், அவருடைய எல்லா அவருடைய செயற்பாடுகளும் எங்களோடு இருக்கும். ஆமேன். சில வேளைகளில் போராட்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்திலும் நாங்கள் பலமாக நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற அவருடைய மனதை அதெல்லாம் நன்மைக்கேதுவாக தான் இருக்கும். இப்போ இயேசுவை பார்க்கும் பொழுது அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் அவர் எப்படியாக பிதாவாகிய தேவனுடைய மனதை மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருந்தார் என்பதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அதாவது பாவம் எல்லாம் சுமத்தப்பட்ட பொழுது அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கும் அவருக்கும் அங்கே இடைவெளி வந்தது. ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு இயேசு எப்படி உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமேன். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய எல்லா முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படிக்கான ஒரு மேலான நாமத்தை அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்ன சொல்ல வருகிறீங்க என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் சில வேளைகளில் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், பிதாவாகிய தேவனுடைய மனதை எப்படி இயேசு எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருந்தது போல நானும் நீங்களும் தேவனுடைய மனதை எப்பொழுதுமே நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமா இருந்தால் அந்த மனதை மகிழ்ச்சிப்படுத்துகிற விடயம் என்னவென்று சொன்னால், தேவன் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நானும் நீங்களும்
கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதன் பிரகாரம் நானும் நீங்கள் நடக்க வேண்டும். சில வேளைகளே அறிந்து அறியாத பல விடயங்கள் பல காரியங்கள் இருக்கலாம். அறிந்திருக்கிற காரியங்களுக்கு நானும் நீங்களும் இந்த ஆண்டிலே தேற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை அவருடைய வழிகளை அவருடைய ஆலோசனைகளை நானும் நீங்களும் கை கொள்ளும் பொழுது அவருடைய மனதை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதனாலே ஆசீர்வாதங்கள் எப்படி இயேசு அவருடைய சமூகத்திலே கழிகூந்தது போல நாங்களும் கூட அந்த சமூகத்தின் ஆசீர்வாதங்கள்னாலே நாங்கள் களி கூற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாங்கள் மன நோக பண்ணக்கூடாது. மன நோக பண்ணின சில சம்பவங்களையும் கூட வேதத்திலே பார்க்கிறோம். நாங்கள் வேதத்திலே ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அதாவது ரெபேக்காலையும் ஈசாக்கையும் அங்கே ஏசாவினுடைய மனைவிமார் மனம் நோக பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமேன். மாமாவையும் மாமியையும் அங்கே மருமக்கள் மார் மன நோக பண்ணினார். இது உலகத்திலும் கூட நடக்கிற சம்பவங்கள் தான். ஆமேன். ஆகவே நாங்கள் அப்படியான காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நாங்கள் மனுஷர்களையும் கூட மனம் நோக பண்ணக்கூடாது. அதற்காக அவர்கள் மனம் நோகும் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் நடக்க முடியாது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் என்று சொல்லி இதுதான் தெய்வத்தினுடைய ஒரு மனதை மகிழ்ச்சிப்படுத்துகிற விடயம் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அதன் பிரகாரம் தான் நானும் நீங்களும் நடக்க வேண்டும். அதுதான் அவருடைய மனதை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிற காரியம். ஆமேன். அல்லேலூயா. அதனாலே நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆகவே இயேசுவினுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் இயேசு எப்படி அவர் உயர்த்தப்பட்டார், அவர் எப்படி அவருடைய சமூகத்திலே கழிகுந்தது போல, அவர் எப்படி பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தது போல, நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே இயேசு எப்படி அவருக்கு நித்தம் மனமகிழ்ச்சியா இருந்தது போல நாங்களும் மனமகிழ்ச்சியா எப்பொழுதும் ஒரு கால் கொஞ்ச நேரம் ஆராதனை நேரம் மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதும் நித்தம் நாங்கள் எந்த நேரத்திலும் அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய பல காரியங்களை சொல்ல முடியும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். இன்னுமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் எப்படி எப்படி எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய சிந்தைகள் இருக்க வேண்டும், எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும், பார்வைகள் இருக்க வேண்டும், இப்படி கர்த்தருக்குள்ளாக இவைகளெல்லாம் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோமோ அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே மனம் நோக பண்ணின தேவனுடைய மனதை நோக பண்ணின சில சம்பவங்களை உங்களுக்கு வாசித்து தேவனுடைய மனுஷர்களுடைய இந்த பூமியிலும் செயற்பாடுகள் எப்படி தேவனை மனமகிழ்ச்சிப்படுத்தினது என்பதை குறித்தும் சில விடயங்களை சொல்லி நானும் நீங்களும் இன்றையிலிருந்து சில வேளை இதுவரைக்கும் சில வேளைகளை மற்றவர்களை மனம் நோக பண்ணக்கூடாது, அவர்களுடைய மனம் எந்த விதத்திலும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, அவங்களுடைய மனம் எப்பொழுதும் குளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ச்சி பாக்கி கொண்டே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு முரணாக நானும் நீங்களும் நடக்கக்கூடாது. பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்திலே ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆமென். பாருங்கள், தாம் பூமியிலே மனுஷனை அஞ்சாவது வசனம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், மனவேதனைப்பட்டார், மன நோவு அவருக்கு உண்டாகிவிட்டது. ஆமேன். அவை என்ன, நாங்கள் இந்த நாட்களிலும் இதை அறிந்த வார்த்தைகளாக இருந்தாலும் இது கர்த்தர் எங்களோடு அவர் இரக்கத்தின் நிமித்தம் எங்களோடு பேசுகிறார். நாங்களும் செய்கிற பாவங்களின் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் தேவனுடைய மனதை நாங்கள் நோகடிக்காமல் அவருடைய மனது எப்படி மகிழுமோ அதன் பிரகாரம் நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். இன்னொரு காரியம் பாருங்கள், சவுளை குறித்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மன நோவை உண்டாக்கின வேதத்திலே சொல்லப்பட்ட மனிதர்கள். நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த விடயங்களை நான் சொல்லுகிறேன்.
நாங்கள் அவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்திக்கொண்டு அவருடைய மனதை மகிழ்வித்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்போமாய் இருந்தால் நிச்சயமாய் அவர் சமூகத்தின் ஆசீர்வாதங்களால் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். இந்த சம்பவத்தை நீங்கள் அனைவர் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவனுக்கு விருப்பமான அவனுக்கு பிரியம் என்று தெரிந்த காரியங்களை அவன் விட்டு வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதற்குத்தான் சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆகவே இயேசு எப்படி இந்த பூமியிலே வந்த பொழுது பிதாவுக்கு பிரியமானதைகளே செய்து கொண்டிருந்தார், அதே போல இந்த சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது தனக்கு பிரியமான கர்த்தருக்கு பிரியமானது எல்லாத்தையும் அளிக்க வேண்டும், எதை சொல்லுகிறாரோ அதையே செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் தேவனுடைய மனதை மகிழ்விக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் எங்களுக்கு பிரியம் என்று சில வேளைகளில் சின்ன இது சின்ன காரியம் தானே, இது ஒன்றும் செய்யலாது, எல்லாரையும் சமாளிச்சுத்தான் போக வேண்டும் என்று சொல்லி சில வேளைகளில் அப்படி கூட நாங்கள் நடக்கக்கூடாது. இதில் பார்த்தா சில நல்ல காரியத்தை தான் அவர் எடுத்து வைத்தார். ஆனாலும் தேவன் சொன்னார் எல்லாத்தையும் அழிக்க சொல்லி. இப்போ தேவன் சொல்லுகிறது என்ன வார்த்தையோ அதிலே எந்த ஒரு அதிலே ஒரு என்ன சொல்கிறது அதிலே விட்டு கொடுப்புகளோ அதிலே ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு மனம் நோவு உண்டாக்கத்தக்கதாய் நானும் நீங்களும் வாழக்கூடாது. கர்த்தர் என்னையும் உங்களையும் தேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நிறைவேற கர்த்தருக்கு இந்த வார்த்தைகளுக்கு எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூட சொல்லப்படுகிறது எப்படி அவர்களும் மனநோவு உண்டாக்கினார்கள். மோசே மலைக்கு போன பிற்பாடு மோசேக்கு என்ன நடந்ததோ என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை அங்கே செய்து அவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை செய்து வைத்து ஆராதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தேவனுடைய மனதை நோக பண்ணின சம்பவங்கள். ஆமேன். ஆகவே நாங்களும் இன்றைக்கு சில வேளையில் இப்படித்தான் நாங்கள் சில காரியங்களை சில விடயங்களை செய்து போட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுடைய மனதை நோக பண்ணுகிற காரியங்களை செய்து போட்டு கர்த்தருடைய காரியத்தையும் நாங்கள் செய்வோம் என்றால் அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லை நோவை உண்டாக்குற காரியம். ஆமேன். எல்லாரும் நாங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமேன். நான் எனக்கும் சேர்த்துதான் நாளும் நாளைக்கு இதை செய்வேன் என்று சொன்னால் இப்படியாய் போவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் நானும் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் கண்டிக்கப்படத்தக்கவன் தான். ஆமேன். ஆகவே இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் முன் செல்லும் தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்கி கன்றுக்குட்டிக்கு அங்கே ஆராதனை செய்து கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி அப்படியான ஒரு வழிமுறைகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமேன். இது பிதாவாகிய தேவனுடைய மனதை நாங்கள் நோகடிக்கிற சம்பவங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமா எல்லாரும் பல விதங்களில் நாங்கள் தவறு இருக்கிறோம். தேவனுக்குள்ளாக நாங்கள் சீர்படுவோம். கர்த்தர் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய மனதை எப்படி நான் மகிழ்விக்கலாம், அவருடைய மனதை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தலாம், சில வேளைகளில் ஒரு நாளில் கூட சில தவறுகளை செய்து விடலாம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உங்களுடைய மனதை நோக பண்ணி விட்டேன் என்றால் நாங்கள் எல்லாம் ஒரு பரிபூர்ணப்பட்டவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா செய்கிறோம் என்றும் சொல்ல இல்லை. ஆனால் கர்த்தர் ஆண்டவரை குறித்து சொல்லப்படும், இயேசுவை குறித்து சொல்லப்படும், நித்தம் மன மகிழ்ச்சியா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாயலாக அவர் கேட்டது போல நாங்கள் நடக்கும்படியாத்தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். நாளாந்தம் கர்த்தருக்குள்ளே ஒரு முதிர்ச்சிகளை நாங்கள் அடைந்து கர்த்தருக்குள்ளாய் நிச்சயமாக அவரை எப்பொழுதும் நாங்கள் மகிழ்விக்கிறவர்களாக மாற முடியும். ஆமேன்.
இங்க பாருங்கள் நான் இந்த மனநோக பண்ணின சில சம்பவங்களை சொன்னேன் பல காரியங்களை பார்க்கலாம் நான் முக்கியமாக சில சம்பவங்களை சொன்னது என்னென்றால் நானும் நீங்களும் இந்த வார்த்தைகள் மூலம் நான் சென்ற கிழமையிலும் சொன்னது போல தன் ஆவியை அடக்காதவன் மதில் அதாவது மதிலிடிந்த பாழான பட்டணத்துக்கு சமமாயிருக்கிறான்னு சொல்லப்படும் ஆகவே ஏன் என்னுடைய ஆவியையும் நான் அடக்கவன் இந்த வார்த்தைகள் மூலம் தான் அடக்க முடியும் எந்த மனுஷன் ஆலோசனையால அடக்கவே முடியாது கத்தட்ட வார்த்தை கத்தர் வார்த்தை இப்படித்தான் சொல்லுது அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கணும்டா இந்த வார்த்தையால இந்த ஆவியை அடக்கியே ஆக வேண்டும் ஆமென் அல்லேலூயா அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு பாதுகாப்போடு ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் ஒரு பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாழடைந்த பட்டணத்தை போல எங்களுடைய வாழ்க்கைகள் போய்விடக் கூடாது ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்கள் சில தேவனுடைய மனுஷர்கள் அவருடைய தேவனுடைய மனதை மகிழ்விக்கத்தக்கதாக அல்லது மனதை மகிழ்ச்சிப்படுத்தத்தக்கதாக நடந்தார்கள் என்று சொல்லி தேவனும் கூட சில நபர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும் சீக்கிரமா நாங்கள் வாசிப்போம் ஆபிரகாமுடைய காரியத்தை உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு சொன்னார் அதே போல ஆபிரகாம் போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இடையில கூட ஆபிரகாமும் சில தவறுகளுக்குடாக போனார் இதெல்லாம் வேதம் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு திருஷ்டாங்கமாக எழுதி வைத்திருக்கு எப்படி எப்படி ஒன்றை மறைக்கவில்லை அவர் நல்லதாய் இடையிலே வழி தவறி போனாலும் அவர்கள் இப்படி போனார்கள் என்று எழுதி வைத்திருக்கு ஆகவே ஏன் என்று சொன்னால் நாங்கள் மனுஷர்களாகிய நாங்களும் தவறுகிறவர்கள் வேதம் யாக்கோப் அப்போஸ்தலர் அதுக்காக இதை சாட்டு போக்காக வைத்து மனுஷன் தவறுறான் என்று சொல்லி நாங்கள் இப்படியே அடிக்கடி தவறிக்கொண்டும் இருக்கவும் கூடாது ஆகவே ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படியாக உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்பொழுது எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது அவன் முழுமையாக அவன் தேவன் சொன்ன தேசத்தை குறித்து அறியாதவனாய் இருந்தாலும் அந்த தேசத்து இனங்களை குறித்து அறியாதவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஆபிரகாம் நிமித்தம்தான் நாங்களும் நீங்களும் எப்படியாக அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளும் கடந்து வந்ததென்று நாங்கள் இந்த நாட்களும் படிக்கக்கூடியதாக தேவனும் கூட அவர் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய செயற்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நான் முக்கியமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் 22 அதிகாரம் ஆதியாகமம் 22:1 வசனத்தை வாசியுங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆமென் இது இந்த வசனங்களை நீங்கள் முற்று முழுதா ஒரு 14 வசனம் மட்டும் வாசிக்கும் பொழுது அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை எடுத்துக்கொண்டு நீ அங்கே நான் குறிக்கிற அந்த மலைக்கு போய் அவனை பலியிடு என்று சொன்ன பொழுது அவர் அப்படியாக சென்றார் என்று சொல்லி பலியிடும்படியாக எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து செய்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆனால் தேவன் ஈசாக்கை பலியிட விடவில்லை என்று சொல்லி சொன்ன பிற்பாடு அந்த 14 வசனத்தை வாசிப்போம் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது 12 வசனம் சொல்லப்படுது அப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எத்தனையோ வருஷம் காத்திருந்து பெற்ற நேச குமாரன் நேசித்த அந்த பிள்ளையை பலியிடு என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கீழ்ப்படிந்து எந்த இடத்தை குறித்தாரோ அந்த இடத்துக்கு போய் அங்கே பலியிடத்தக்கதாக பிள்ளையையும் வளர்த்தி விட்டார் அப்பொழுது கர்த்தர் இடைப்பட்டு அதை மறைத்து அங்கே முச்செடியிலே சிக்கியிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன்றால் ஆண்டவரே சொல்லுகிறார் அவருடைய மனதை மகிழ்வித்தார் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் எந்த தன்னுடைய ஒரு சுயநலனையோ அல்லது சுய பரிதாபத்தையோ அல்லது தன்னுடைய ஒரு சுயநீதியை கூட வெளிப்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதற்கு தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும்
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து போகிறேன் என்று சொல்லி போனார். 12 வசனம் சொல்ல, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கும் ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இது தேவனுடைய மனதை மகிழ்வித்த மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு காரியம். ஆமென். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் எங்களை அழிக்கிறதுக்கோ அல்லது எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு எந்த காரியங்களையும் எங்களுக்கு சம்பவிக்க விடமாட்டார். எங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக, இன்னும் ஒரு உயர்வான நிலைகளுக்கு நேராக எங்களை நடத்தும்படியாத்தான். சில வேளைகளிலே எங்களுக்கு சில போராட்டங்கள் போல, சில ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் போல எங்களுக்கு தோன்றலாம். ஆமேன். ஆகவே அதிலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி, பதறி விடாதபடி நாங்கள் உறுதியாய் நின்று தேவனுடைய மனதை மகிழ்விக்கத்தக்கதாய், அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சியை நானும் நீங்களும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். அடுத்த நோவா, இதெல்லாம் சில உங்களுக்கே தெரியும். நான் உங்களுடைய ஆவியை அடக்க வேண்டும், இந்த வார்த்தைகளினாலே அடக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. என்னுடைய ஆவியையுமா? என்ன உனக்குள்ளேடு உபதேசம் ஊருக்குன்றது போல அப்படி இல்லை, எனக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை குறித்து நாங்கள் வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11:7. எபிரேயர் புஸ்தகம் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். இதிலும் கூட பாருங்கள், தற்காலத்திலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பெற்று, அதாவது தேவனாலே இப்படி இப்படியா நீ நட, இப்படியான காரியங்களை செய், பேழையை உண்டாக்கு என்று சொல்லி தேவனுடைய ஒரு எச்சரிப்பை பெற்று, எப்படியாக மழை வரப்போகிறது, மழையினாலே இந்த பூமியை அழிக்க போறேன் என்று சொன்ன பொழுதும் அந்த மழையையே காணாமல் இருந்த நோவா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் இதை இந்த தேவனுடைய மனிதர்கள் எப்படி அங்கே தேவனுடைய மனதை மகிழ்வித்தார்கள், அவருடைய கீழ்ப்படிதலினால். இயேசு எப்படி மன மகிழ்ச்சியா எப்பொழுதும் நித்தமா இருந்தாரோ அவருடைய கீழ்ப்படிதலினால். ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த தேற்றுதலின் ஆண்டிலே கர்த்தர் தேற்றத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை நாங்கள், அதாவது இந்த நாட்களிலும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றிகளை பெற வேண்டுமென்றால் தேவனுடைய மனதை எப்படியெல்லாம் நாங்கள் மகிழ்விக்க முடியுமோ, மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ, நானும் நீங்களும் அப்படியாக எங்களை விட்டு கொடுத்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோவாவும் கூட எப்படி பிள்ளையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆய்க்கிணைக்குள்ளாதன் தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி பல தேவனுடைய மோசையை குறித்து சொல்ல முடியும். மோசையை குறித்தும் ஆண்டவர் நல்ல சாட்சியைத்தான் சொல்லுகிறார். ஆமேன். தாவீதை குறித்து சொல்லுகிறார். அதே போல நீங்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குறித்து கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஆண்டவருடைய மனதை அதாவது மகிழ்ச்சிப்படுத்தினார்கள், எவ்வளவோ அவர்களுடைய எதிராக பல சம்பவம் அடித்து அவர்கள் எப்படியாக அக்கினி சூளையிலே போட போறோம், எவ்வளவு பயமுறுத்தல் இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், விடுவியாமற் போனாலும் அவர்தான் தேவன் என்று சொல்லி வைராக்கியமாய் இருந்தார்கள், தேவனுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். அப்படியாக அவர்கள் எப்படி அதன் பிரகாரம் நடந்த பொழுது நாங்கள் சென்ற கிழமையில பார்த்தோம், 4வது நபராக தேவன் உலாவினார் அந்த அக்கினி சூளையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், எதை கண்டும் நாங்கள் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் நாங்கள் அஞ்சி தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரணாக நடக்க வேண்டாம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக நாங்கள் செயற்படாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை பிரகாரம் நானும் நீங்களும் நடக்கும் பொழுது அவருடைய மனதை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், அதனாலே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை குறித்தும் இதே போலதான், சிங்கக்கவியிலே போடப்பட்ட பொழுதும் அவனுடைய வாழ்க்கை எப்படி தேவனையே மகிழ்ச்சிப்படுத்தினே கொண்டே இருந்தது. அவருடைய எல்லாரும் அங்கே திட்டம் போட்டு அவனை
எப்படியாவது தண்டிக்க வேண்டும், சிங்கக்கவியிலே தேவனுடைய காரியங்களை செய்தால் போடப்படுவான் என்று சொல்லி ஒரு அங்கே காரியங்களை எழுதினார்கள், சட்டங்களை எழுதினார்கள். ஆனாலும் இந்த தேவனுடைய மனுஷன் தேவனையே தேவனுடைய மனதையே மகிழ்ச்சிப்படுத்தும்படியாகவே வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரையும் சிங்கக்கவியிலே போட்டார்கள், சிங்கங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் நாங்கள் தேவனுடைய மனதை எப்படியெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ, அந்த மனதை எப்படி மகிழ்விக்க முடியுமோ, அதன் பிரகாரம் நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். ஆமென். அதற்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறது தான், அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் அவருடைய பிரியமானங்களை செய்கிறது தான் அவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துகிற காரியம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எழுந்திருப்போம். இந்த நாளிலும் கூட இதுவரைக்கும் சில வேளைகளில் நாங்கள் தேவனுடைய மனம் நோகத்தக்கதாக, தேவனுடைய மனதை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தாமல், நாங்கள் நண்பர்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மனைவியினுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிள்ளையினுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கணவனுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நடந்திருந்தால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். தேவனுடைய மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இயேசு எப்படி அங்கே நீதிமொழிகளை நாங்கள் பார்த்தது போல அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தார். அவர் நித்தம் அவருக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்து அவருடைய சமூகத்திலே கழிகுந்தேன் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாட்களிலும் கூட நாங்களும் எங்கள் தெய்வத்துக்கு எப்பொழுதுமே ஒரு மனமகிழ்ச்சியை, அந்த மனதை மகிழ்விக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எங்களை விட்டு கொடுக்கத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுப்போம். சில வேளைகளில் போராட்டமான சூழ்நிலைகள் கர்த்தருக்குள்ளாய் வாழும் நடக்கும் பொழுது கூட, ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கூட, அல்லது அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நடக்கும் பொழுது பல எதிரான சம்பவங்கள் எங்களை பயமுறுத்துகிற காரியம் வந்தாலும், அந்த வேளையிலும் தேவனுக்குடைய மனதை நாங்கள் மகிழ்விக்கிறவர்களாகவே நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுப்போம். சில வேளைகளே நாங்கள் மனநோவு உண்டாக்கினவர்களாக இருந்திருப்போம், தவறி இருப்போம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு எங்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த பலனை தர வேண்டும் ஆண்டவர், எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தர வேண்டும். நாங்கள் எங்களுடைய பலத்திலே நாங்கள் தேவனுடைய மனதை மகிழ்ச்சி படுத்தலாம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. தேவனுடைய பலம் வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். கர்த்தரிடத்தில் எங்களை விட்டு கொடுத்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்னுடைய சொல்லினாலோ, என்னுடைய ஆண்டவரே சிந்தையினாலோ, என்னுடைய செயல்களினாலோ, கர்த்தாவே, என்னுடைய நடவடிக்கைகளினால், கர்த்தாவே, உம்முடைய மனதை நான் நோகடித்திருக்கிறேன். ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க ராஜா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. என்னுடைய மனம் ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, உம்முடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்காக ஆண்டவரே, உமக்கு மனநோக பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே மன்னியுங்கப்பா, மன்னியுங்கப்பா, மன்னியுங்க கர்த்தாவே, மன்னியுங்க ஆண்டவரே. சோத்திரங்கள் அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டங்கள் வந்த பொழுது, சூழ்நிலைகள் எதிராய் வந்த பொழுது ஆண்டவரே, உமக்கு எதிராய் கேள்விகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, முறுமுறுத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகத்தை நோக்கி ஓடி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை மன்னியுங்கப்பா, மன்னியுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் எந்த தெய்வம் எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி, ஓ ஆண்டவரே, உம்முடைய மனதை எப்பொழுதுமே மகிழ்விக்கிறவர்களாய் நாங்கள் வாழாமல் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் தவறின எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா, மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. எங்களுடைய மனமும் மாம்சம் விரும்புறது போல நடந்ததற்கு கர்த்தாவே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஐயா, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய மனதை எப்பொழுதும் மகிழ்விக்கத்தக்கதாய் ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தத்தக்கதான வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தாங்க, அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நாங்கள்